அன்பிற்கினிய மெட்ரோ டிவி உறவுகளே வணக்கம். மெட்ரோ டிவியின் சொருகமே என்றாலும் நிகழ்ச்சியின் அடுத்த முயற்சியாக இந்த வாரம் ஆர்காட்டில் டெல்லி கேட் பற்றிய சிறப்பு தொகுப்பு. முதல்ல நம்ம ஆர்காடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்ப்போமா. பாலாறும் பொன்னையாறும் சங்கமிக்கும் இடத்துல ஆறு விதமான மரங்கள் இருந்ததால் ஆர்காடுன்னு சொல்கிறாங்க. அதாவது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியாக இந்த ஆர்காடு இருக்குது. மேலும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 11 நகராட்சியில் ஆர்காடும் ஒரு நகராட்சி, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 9 தாலுக்காவில் ஆர்காடும் ஒரு தாலுக்கா. கிபி 1000 ஆண்டில் வந்து ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் ஆர்காடை வந்து திருவழுதூர் என அழைக்கப்பட்டது. பின்னர் நவாப்கள் ஆர்காட்டை ஆண்டபோது ஆர்காட்டை முகமதுபூர்னு சொன்னாங்க. தற்போது ஆர்காடுன்னு பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. வணக்கம். இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து டெல்லி கேட். இந்த டெல்லி கேட்னு யார் பேர் வந்தது, யாரால் கட்டப்பட்டது, எப்போ கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, இங்கிருந்து டெல்லி வரைக்கும் சுரங்கப்பாதை போகுதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா, இங்கிருந்து வேலூர் கோட்டை வரைக்கும் சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா, இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியோட பயணம் செய்யலாம் வாங்க. டெல்லி கேட் என்ற டெல்லி நுழைவாயில் வந்து ஆர்காட்டினுடைய பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கிறது. ராணிப்பேட்டையின் பாலாற்றங்கரைக்கு எதிர்க்கரையில் கம்பீரமாக அமைந்திருக்குது. அக்காலகட்டத்தில் வந்து பாலாற்றின் மீது பாலங்கள் எதுவும் கிடையாது. அதனால் வந்து மக்கள் வணிகர்கள் என எல்லோரும் வந்து பாலாற்றில் இறங்கி நடந்து தான் வரணும். சென்னையிலிருந்து வரக்கூடிய வணிகர்கள் செல்வந்தர்கள் என அனைவரும் இந்த இடத்துல வரி கட்டிட்டு தான் ஆர்காடு நகருக்குள்ளேயே அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த டெல்லி நுழைவாயில் இந்திய தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி கேட் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, இந்த டெல்லி கேட்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி கேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி கேட் வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்ற பிரிட்டிஷ் ராஜா வந்து கட்டினார். 1751 செப்டம்பர் மாதத்தில் ஒரு 53 நாள் இங்கே முற்றுகையிட்டு போர் புரிகிறார் ராபர்ட் கிளைவ். அப்படி போர் புரிஞ்சு கடுமையான போர் நடக்குது. அவருடைய மிகச்சிறந்த போர் யுக்திகளை பயன்படுத்தி உள்ளூர் படைகளை வந்து அவர் தோற்கடித்து இந்த இடத்த கைப்பற்றுறாரு. இந்த கைப்பற்றின அதனோடு நினைவாக இந்த டெல்லி கேட்டை கட்டினார். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் முதல் தடம் பதித்ததுக்கான இடமே இந்த ஆர்காடு தான். அவங்க பிரிட்டிஷ்காரங்க நன்றியோடு நினைவு கூறுற ஒரு இடம் இந்தியாவிலேயே ஆர்காடு தான். ஆர்காடு அவ்வளோ பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ராபர்ட் கிளைவ் பற்றி சொன்னோம்னா, ராபர்ட் கிளைவ் வந்து ஒரு சாதாரண பிரிட்டிஷ் தெருக்களில் சுற்றித்திருந்த ஒரு சாதாரண மனிதன் தான் ராபர்ட் கிளைவ். அவர் என்ன பண்ணுறாரு, கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்றார். அப்படி கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்ந்து ஒரு சாதாரண படை வீரனாக இருந்து படிப்படியாக அவருடைய திறமை மூலமாக ஒரு இராணுவ உயரதியாக உயர்ந்துக்கிட்டே வர்றார். அப்படி உயர்ந்துக்கிட்டு வர்றவர் அவரை வந்து 3 பீரங்கி ஒரு சிறு படையோட இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்து இறங்கின இடம் தான் நம்ம ஆர்காட். அப்படி வந்து படைகளோடு இறங்கிய ராபர்ட் கிளைவ் வந்து உடனே ஒரு போர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது. உள்ளூர் அரசர் ராஜு சாகிப்புனன் பிரெஞ்சு படைகள் வந்து சேருது. பிரெஞ்சு வீரர்கள் வந்து ஒரு 300 பேர் இருக்கிறாங்க. மீதி 10,000 உள்ளூர் வீரர்களை சேர்த்துக்கொண்டு ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஒரு பெரும் படை வந்து அவரும் உள்ளூர் படைகளை சேர்த்துக்கிறார். சேர்த்துட்டு ஒரு செப்டம்பர் மாதம் 1751 போர் நடக்குது. கடுமையான போர். அதில் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து மிக திறமையாக அந்த போர் புரிஞ்சார்னு சொல்லிட்டு வரலாறு நமக்கு சொல்லுது. போர் வியூகங்கள்லாம் அவருடைய அசாத்தியமாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா பிரெஞ்சு வீரர்கள்கிட்ட வந்து உறவு வேல்கம்பு கத்தி கொம்பு இது தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ராபர்ட் கிளைவ் படைகள்கிட்ட வந்து பீரங்கி இருந்தது, துப்பாக்கிகள் இருந்தது, வெடிகுண்டுகள் இருந்தது. அதனால் அவர் வந்து போரை வந்து எளிமையாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு இது வாய்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட 53 நாள் போர் நடந்தது. 53 நாள் முற்றுகையிட்டு இந்த ஆர்காடு ஆலம்பனா கோட்டையை வந்து கைப்பற்றுறார் ராபர்ட் கிளைவ். அதனோட அந்த ஆலம்பனா கோட்டையை கைப்பற்றதனுடைய நினைவாகவும் ஆங்கிலேயர்கள் கால் தடம் பதித்தது நினைவாகவும் தான் இந்த டெல்லி கேட் வந்து கட்டப்பட்டிருக்கு. பிரெஞ்சு கூட்டுப்படைகளுக்கும் ராபர்ட் கிளைவினுடைய பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளுக்கும் நடந்த அந்த போரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீரருக்கு மேலே வந்து இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. அந்த போர் நடந்தப்போ போர் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 போர் வீரர்கள் வந்து மரணித்தாங்க. பிரெஞ்சு கூட்டுப்படைகளுக்கும் ஆங்கிலேய கூட்டுப்படைகளுக்கும் நடந்த இந்த போர் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்தது.
ஆர்காட்டில் வந்து இது மட்டும் இல்லாத நிறைய போர்கள் நடந்திருக்குது. அதனால் ஆர்காட்டை வந்து போர் நகரம்னே சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அதன் பின்னாடி நடந்த ஒரு போரில் வந்து ராபர்ட் கிளை வந்து பிலாசி போரில் அந்த தளபதிக்கு லஞ்சம் கொடுத்து ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு பதிவும் இருக்குது. எப்படியோ அவர்கள் வந்து நம் மன்னை கைப்பற்றி அடிமைப்படுத்தி நம் 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்து நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதை வந்து இங்கேருந்து டெல்லி வரைக்கும் போகிறதாகவும் இங்கேருந்து வேலூர் கோட்டை வரைக்கும் போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு நமக்கு தெரியல. வேலூர் கோட்டை உள்ள வந்து சுரங்கப்பாதை இருக்குது, ரெண்டு அமைச்சிருக்கிறாங்க. அதாவது போர்க்காலங்களில் ஏதாவது அவசர காலங்களில் தப்பிக்கிறதுக்காக அது கோட்டையை விட்டு வெளியே வர்றதுக்கு தான், மற்றபடி நீண்ட தூரத்துக்கு கிடையாது. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போகும்போதே நமக்கு ஒரு 100-200 மீட்டர் உள்ளே போகும்போதே நமக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். அதனால் இங்கேருந்து டெல்லிக்கும் இங்கேருந்து வேலூருக்கும் அமைக்கப்பட்டிருக்குமான்றது நமக்கு தெரியல. இங்கேருந்து வேணால் ஒரு 2 கிலோமீட்டரில் தப்பிக்கிறது எங்கன்னா வழி வச்சுருப்பாங்க. இந்த ஆற்றங்கரையோட அந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ இல்லை இந்த சுரங்கப்பாதைங்க பின்பக்கமோ எங்கேயாவது கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்பேன். ஆனால் ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தான் சுரங்கப்பாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1751 இந்த சுரங்கப்பாதை அனுப்பிச்சுருக்க, கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கிட்ட இதனுடைய வயசாகுது. இன்றைக்கி வந்து சிதைஞ்சு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நான் சுரங்கப்பாதைக்கு வந்து பார்க்கும்போது இது உள்ளே போய் இடது பக்கம் திரும்பி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வரைக்கும் பார்க்கலாம். இப்போது நம்ம வெளியே பார்க்குறோம் இதுதான். இப்போ இதுக்கு பார்த்தோம்னா ஒரு 4 அடி தெரியும், அந்தளவுக்கு செஞ்சு போச்சு. இது வந்து இந்திய தொல்லியல் துறைக்கு இது பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இடம் வந்து சிதஞ்ச கட்டடங்கள். இது வந்து செங்கலும் சுண்ணாம்பும் கொண்டு கட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது இந்த சுவர்கள் ஒன்றொன்றும் 3 அடி 4 அடி அகலம் கொண்டதாக இருக்குது. அவ்வளோ தடிமனாக இதை கட்டியிருக்கிறாங்க. இது ஏன் செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து இது மேலே போர் தொடுத்து இந்த கோட்டைகள்லாம் தகர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் தகவல் இருக்குது. அந்த இவ்வளோ அகலம் கொண்ட சுவர்களையே தொலைக்கிற அளவுக்கு திப்பு சுல்தான்கிட்ட வந்து வெடிமருந்துகள் ராக்கெட் இருந்ததுன்றது தான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். இப்போது நம்ம பார்த்துட்டுருக்குற இடம் வந்து இராணுவ உயரதிகாரிகள்லாம் வந்து இங்கே தான் உட்காந்து முடிவுகளை எடுப்பாங்க. இதை சுற்றி வந்து காவலாளிகள் வந்து பாதுகாப்பில் இருக்கும். ராபர்ட்லையும் பல முறை வந்து இது உள்ளே அமர்ந்து தான் அந்த இராணுவ நடவடிக்கைகள் பற்றிலாம் ரகசியமாக பேசுவாங்க. நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் வந்து மேல்தளத்தில் நின்றுட்டுருக்குறோம். கீழேயும் இந்த டெலிகேட்டினுடைய கீழேயும் 2 அறைகள் இருக்குது, அதை போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்து காவலாளிகள் வந்து நினைப்பாங்க. பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கு, ஏதாவது தாக்குதல் நடந்தால் கூட இது ஒன்றும் சேதமாகாது. இதன் வழியாக வந்து துவாரங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அது வழியாக வந்து எந்த நேரமும் 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்ருப்பாங்க, எதிரிகள் வரார்களா வேறு யாருனா போர் தொடுக்க வரார்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த அமைப்பு கட்டப்பட்டிருக்கு.
டெல்லி கேட் வந்து ரெண்டு தளமாக கட்டியிருக்கிறாங்க. மேல் தளம் ஒன்று, தரைத்தளம் ஒன்று. இந்த தரைத்தளத்தில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு அறைகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆயுத கிடங்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து காலி இடங்கள்லாம் வந்து குதிரைகள் கட்டுறதுக்கும் போர் வீரர்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கும் போன்ற இடங்கள் கட்டுறாங்க. இந்த டெல்லி கேட் அமைப்பை வந்து முழுக்க முழுக்க பாதுகாப்பாக இருந்து எதிரிகளை தாக்குறதுக்காக அழகாக கட்டியிருக்கிறாங்க. மேல் தளத்தில் தான் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து தன்னுடைய சகாக்களோட உயர் அதிகாரிகளோட முக்கியமான முடிவுகளை எடுப்பார். போர் சம்பந்தமான விஷயங்கள் போன்றவற்றை இருக்கிறது மேல் தளத்தில் தான். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த இடம் வந்து இந்த இரும்பு கதவனுடைய குந்து. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு அமைச்சிருக்கிறாங்க. அப்போனா இதனுடைய இந்த கேட் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், இதனுடைய எடை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு பார்த்துங்க. அதாவது அப்போல்லாம் வந்து பாலம் கிடையாது, 250 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாலம் கிடையாது. அப்போது இந்த ஆற்றை கடந்து தான் வந்து சென்னையிலேருந்து வரவங்க, மற்ற பகுதியிலேருந்து தான் ஆற்றை கடந்து இதன் வழியாக தான் போய் கப்பம் கட்டிட்டு தான் உள்ளே போனோம். அப்போ வந்து ராபர்ட் கிளைவ் வந்து அதிக வரி வசூல் செஞ்சார்னு கூட ஒரு பதிவு இருக்குது, வரலாற்று பதிவு இருக்குது. இந்த பக்கமாக வரும்போது வியாபாரிகள், மற்ற நாட்டு ராஜாக்கள், செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் வரும்போது ஆற்காட்டு நகருக்குள்ளே நுழையணும்னா கம்பல்சரி வரி கட்டிட்டு தான் உள்ளே போனோம். முகலாயர்கள் தங்கள் அரசை விரிவுபடுத்த வேண்டி நவாப்களை நியமித்தார்கள். ஆற்காடு நவாப், ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நவாப் என்றால் அதற்கு வந்து ஆளுநர் என்ற அர்த்தம், நிஜாம் என்றால் அரசர் என்ற அர்த்தம். கிபி 1690 முதல் கிபி 1850 வரை கர்நாடக பகுதிகளை நவாப்கள் ஆற்காட்டை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்தார்கள். நவாப்கள் ஆட்சி மக்களுக்கு பொற்கால ஆட்சியாகவே இருந்தது. இந்தியா உருவாக நவாப்கள் முக்கிய பங்காற்றினார்கள் என்பது வரலாற்று பதிவு. ஆங்கிலேயர்களிடமிருந்து நவாப்கள் தங்கள் பகுதிகளை காப்பாற்ற அவர்களிடமே ஆயுத உதவிகளையும் இராணுவ உதவிகளையும் வாங்கினார்கள். இதனால் நவாப்கள் பலம் குறைந்தவர்களாக ஆங்கிலேயர்கள் கருதினார்கள். நாளடைவில் ஆங்கிலேயர்கள் நாட்டை கைப்பற்ற இதுவே ஏதுவாக அமைந்தது. நவாப்கள் மதசார்பற்ற நன்மைகளை மக்களுக்கு செய்து வந்தனர். முகமது அலி கான் பாலாஜா என்பவர் கோயில்களில் வரி வசூல் செய்யும் தடையை விதித்திருந்தார். இதனால் முகலாய பேரரசிடம் நவாப்களுக்கு பகை மூல காரணமாக அமைந்தது. ஒரு பக்கம் முகலாய பேரரசின் பகை, மறுபக்கம் ஆங்கிலேயர்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் பகுதிகளை நவாப்கள் இழந்து கொண்டே வந்தார்கள். இறுதியில் ஆற்காட்டு நவாப்களின் ஆட்சி கிபி 1751 மொத்தமாக ஆங்கிலேயர்களிடம் வீழ்ந்தது. ஆற்காட்டின் நவாப் உரிமைக்காக சந்தா சாஹிப்புக்கும் முகமது அலிக்கும் நடந்த போரில் ஆங்கிலேயர்கள் முகமது அலி சார்பாக போரில் நுழைந்தனர். சந்தா சாஹிப் பிரெஞ்சு வீரர்கள் சுமார் 300 பேர், உள்ளூர் வீரர்கள் 11,000 பேருடன் இணைந்து ஒரு அணியாக நின்றார். மறு அணியில் ராபர்ட் கிளைவ் மற்றும் ஆற்காடு நவாப் தலைமையிலான படைகள் மோதிக்கொண்டன. கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. பிரெஞ்சு கூட்டுப்படைகளிடம் கத்தி, வேல்கம்பு, வில் போன்றவை இருந்தன. ஆனால் ராபர்ட் கிளைவிடமோ பீரங்கிகள், துப்பாக்கிகள், வெடிமருந்து போன்றவை இருந்தன. ராபர்ட் கிளைவின் போர் வியூகங்கள், போர் யுக்திகள், போர் தந்திரங்கள் யாவும் வந்து பிரெஞ்சு கூட்டுப்படைகளை நிலைகுலை செய்தது. சுமார் 10,000 வீரர்கள் இப்போரில் பலியானதாக சொல்லப்படுகிறது. பல போர்களை சந்தித்த ஆற்காடு போர் நகரம் என்று கூட சொல்லலாம். 1751 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த உக்கிரமான இந்த போர் 53 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. 53 நாட்கள் ராபர்ட் கிளைவ் முற்றுகையிட்டு இப்போரில் வெற்றி கண்டார். பிரெஞ்சு படை படுதோல்வி அடைந்தது. பின் கடும் போர் புரிந்து ஆகச்சிறந்த யுக்திகளை பயன்படுத்தி 53 நாள் முற்றுகையிட்டு ஆற்காடு ஆலம்பனா கோட்டையை கைப்பற்றினார் ராபர்ட் கிளைவ். பிரெஞ்சு உடனான முதல் போர் வெற்றி பெற்றதன் நினைவாகவும், ஆற்காடு நவாப்பின் ஆலம்பனா கோட்டையை கைப்பற்றப்பட்டதன் நினைவாகவும், இந்தியாவை அடிமைப்படுத்த டெல்லி நகரை ஆங்கிலேயர் கைப்பற்ற அச்சாரமாய் அமைந்த ஆற்காடு போர் வெற்றி பெற்றதன் நினைவாகவும் டெல்லி கேட் நுழைவாயில் கட்டப்பட்டது. ஆற்காடு நவாப் தாவூத் கான் கட்டிய ஆலம்பனா கோட்டையை கிபி 1751 ராபர்ட் கிளைவ் கைப்பற்றினார். ராபர்ட் கிளைவின் இந்த வெற்றியே பின்னாளில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவை ஆங்கிலேயர் கைப்பற்ற காரணமாக அமைந்தது. எனவே தனது வெற்றியின் நினைவாக ராபர்ட் கிளைவ் கட்டிய இக்கட்டடமே டெல்லி கேட் என்று அழைக்கப்படுகிறது.
கிபி 1751 ஆங்கிலேயர் இந்தியாவில் முதன் முதலாக தடம் பதித்த வெற்றியின் சின்னமாக ராபர்ட் கிளைவ் அவர்களால் ஆற்காடு வாயில் கட்டப்பட்டது. பின்னர் ஆற்காட்டுக்கு வரும் வணிகர்களிடம், செல்வந்தர்களிடம், மக்களிடம் அதிக வரி வசூல் செய்தனர் ஆங்கிலேயர்கள். இதனால் மக்களுக்கு ராபர்ட் கிளைவின் மீது அதிக வெறுப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு நடந்த மற்றொரு போர் பிலாசி போரில் நவாப்களின் தளபதிக்கு லஞ்சம் கொடுத்து நயவஞ்சகமான முறையில் சூழ்ச்சியாக ராபர்ட் கிளைவ் வென்றான். இந்த போருக்கு பின்னர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆங்கிலேயர்களின் வசமானது. இந்த டெல்லி நுழைவாயில் இரண்டு தளங்களை கொண்டுள்ளது. ஒன்று தரைத்தளம், மற்றொன்று முதல் தளம். தரைத்தளத்தில் இரண்டு அறைகளை கொண்டுள்ளது. அந்த இரண்டு அறைகளும் ஆயுதக்கிடங்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலே உள்ள தளத்தில் இராணுவ உயரதிகாரிகள் அமரவும் உயர்மட்ட கூட்டங்களை நடத்தவும் பயன்படுத்தப்பட்டது. மேலும் எதிரிகளின் வருகையை நடமாட்டத்தையும் கண்காணிக்கும் வசதியாக பீரங்கிகள் பொருத்தி பீரங்கி தாக்குதல் நடத்த ஏதுவாக உள்ளவாறு இக்கட்டடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உறுதியாக இருக்க செங்கல் மற்றும் சுண்ணாம்பு ஆகிய சுதைகளை கொண்டு சுமார் 4 அடி அகலத்தில் சுவர்கள் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய திருநாட்டில் ஆங்கிலேய ஆட்சி அமைவதற்கு முதன் முதலில் வித்திட்ட இடம் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்ட நிலப்பகுதியான ஆற்காடு தான். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறும் ஊரும் ஆற்காடு தான். ராபர்ட் கிளைவினுடைய பேரில் வந்து இன்றைக்கும் நம்ம ஆற்காட்டில் வந்து ஒரு தெருவை பார்க்க முடியும். அந்த தெருவுக்கு வந்து ராபர்ட் கிளைவினுடைய நினைவாக ராபர்ட் கிளைவ் தெருன்னு வச்சுருக்காங்க. இன்னொரு ஒரு சிறப்பான தகவல் என்னென்னா, ஆற்காட்டு நவாப்னுடைய கடைசி வாரிசு திரு முகமது அப்துல் அலி அவர்கள், பிரின்ஸ் ஆஃப் ஆற்காட் நவாப், அவர் வந்து சென்னை ராயப்பேட்டையில் வசித்து வருகிறார். இன்றும் உடல்நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறார். இந்த வாரம் ஆற்காட்டில் இருக்கிற டெல்லி கேட்டினுடைய முழு வரலாற்று தகவல்களை நம்ம பார்த்தோம். இது மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் குழு நம்புது. அன்பிற்கினிய மெட்ரோ டிவி உறவுகளே, உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் திரையில் தெரியும் இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தியாகவோ அல்லது அழைப்பு எடுத்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்கள் ஊரில் உள்ள பழைய ஆலயங்கள், புராதன சின்னங்கள், நினைவு சின்னங்கள், நினைவு மண்டபங்கள் ஏதேனும் இருப்பின் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் சேனலின் மூலமாக இந்த உலகுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மேலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த சொர்க்கமே என்றாலும் நிகழ்ச்சியை வழங்க நல்லுள்ளம் படைத்த ஸ்பான்சர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இனி வரும் வாரங்களில் வேறு ஒரு வரலாற்று தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜெயக்குமார், கேமராமேன் ராஜீவ் மற்றும் கேமராமேன் லோகேஷுடன். நன்றி, வணக்கம்.